சன் டிவி நிர்வாக இயக்குநர் ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவை 2 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்திரேட் சௌமியா ஷாலினி உத்தரவிட்டுள்ளார். சினிமா தயாரிப்பாளர் செல்வராஜ் என்பவரிடம் 82 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சன் டிவி நிர்வாக இயக்குநர் ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவை சென்னை கே நகர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபோன்று ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஹன்ஸ்ராஜ் சக்சேனா மீது உள்ள நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தினால் மேலும் பல உண்மைகள் தெரியவரும் என்பதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள 23வது கோர்ட்டில் சக்சேனாவை ஆஜர்படுத்திய போலீசார் அவரை 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க மனு செய்தனர். இவ்வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் சௌமியா ஷாலினி சன் டிவி நிர்வாக இயக்குநர் ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். நீதிமன்றம் 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி 4 மணிக்கு மீண்டும் எதிரியை நீதிமன்றத்தில் அதே நிலையுடன் ஒப்படைக்க வேண்டும். பிணை மனு 7ஆம் தேதிக்கு மேல் நீதிமன்றத்தால் பரிசீலனை செய்யப்படும். கூட வழக்கறிஞரை வைத்துக் கொண்டோம் என்று முறையிட்டனர். இதனையடுத்து ஹன்ஸ்ராஜ் சக்சேனாவை விசாரணை செய்வதற்காக அவரை ரகசிய இடத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர்.